அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புரச மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மரமானது காடுகள் மலைப்பிரதேசங்களில் அதிகம் வளரக்கூடியது. இது வெப்பமண்டல பிரதேசங்களில் தன்னிச்சையாக வளரும். இந்த மரம் தமிழகத்தில் பெரும்பாலான காட்டுப்பகுதியில் வளர்றதை நம்ம பார்க்கலாம். இதனுடைய உயரத்தை பார்த்திங்கன்னா 30 அடிக்கு மேலும் வளரும். இதன் இலைகள் ஒரே காம்பில் பல இலைகளாக அடுக்கு வரிசையில் அமைந்திருக்கும். கொத்து கொத்தான வெண்மிணற பூக்களையும் கூம்பு போன்ற காய்களையும் கொண்ட இந்த மரமானது அதிக உறுதித்தன்மை கொண்டதுங்க. இந்த மரம் பிசினை வெளிப்படுத்தக்கூடியது. இது மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது. விதைகள் மூலம் இனப்பெருக்கம் ஆகக்கூடிய மரங்களில் இதுவும் ஒன்று. இதற்கு புரச மரம், முதிரை மரம், வம்பரை, வையாறை, வரிமரம், இந்தியன் சேடின் வுட் என்கின்ற பல பெயர்களும் உண்டு. இதனுடைய இலை, பிசின், பட்டை மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுகிறது. இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்திங்கன்னா புரச மரமானது தோல் பூஞ்சான், கப நோய்கள், வாத வலிகள் இவைகளை போக்கும். மேலும் கண்புரை நோய்களையும் நீக்கும், தீய சக்திகளை விரட்டும். இதை வந்து வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம். இதன் பிசினை ஒரு சுண்டக்காய் பிரமாணம் அளவு எடுத்து 1 டம்ளர் வெந்நீரில் போட்டு கலக்கி அதனுடன் 1 ஸ்பூன் தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வர உடல் கல் போல் இருக்கும். உடலில் எந்த நோய்களும் அணுகாது, காய சித்தி ஏற்படும். இதனுடைய கட்டையை சந்தனக்கல்லில் இழைத்து நெற்றியில் திலகமிட மனோவசியம் உண்டாகும். நீரிழிவு நோய் உள்ளவங்க இதன் மரத்தூளையும் ஆவாரம் பூவையும் ஒன்றாக சேர்த்து ஒரு டிக்கஷன் போல நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்குங்க. தொடர்ந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா படிப்படியாக நோய் குறையும். அதே நேரத்தில் செளி தொந்தரவு, இருமல் இருந்தா குணமாயிடுங்க. இது மட்டும் கிடையாது, இதனுடைய மரப்பட்டையில் எடுக்கக்கூடிய தைலமானது தலைவலி, மண்டை இடி இவைகளை போக்கும். இதனுடைய உலர்ந்த இலையை நன்றாக அரைத்து தேங்காய் எண்ணெயுடன் கலந்து காயங்கள் வெட்டுப்பட்ட இடங்களுக்கு பற்று போட விரைவில் ஆறும். வீட்டில் கெட்ட சேஷ்டைகள், பல தொந்தரவுகள் இருந்தால் நம்ம எப்படி மருதாணியினுடைய விதையை சாம்பிராணியில் போட்டு பயன்படுத்துவோமோ அதே போல இதனுடைய மரத்தூளை சாம்பிராணி கூட சேர்த்து தூபமாக ஏற்றி வீடு முழுக்க காட்டலாம். தீய சக்திகள், கெட்ட வைப்ரேஷன் இருக்காது. இந்த மரத்திலிருந்து பெறப்படுகின்ற ஒரு விதமான கெமிக்கலை கண்புரை நோய்கள், வாத வலிகள் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இந்த மரமானது வீட்டில் இருந்ததுன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்துமா. அதனால் இதில் அழகு பொருட்கள், இசைக்கருவிகள்லாம் தயாரித்து விற்பனை பண்ணுறாங்க. இதில் தயாரிக்கக்கூடிய பொருள் அனைத்துமே விலை உயர்ந்ததாக தான் இருக்குமா, அந்த அளவுக்கு இந்த மரத்தினுடைய பவர் அப்படி. இது போன்ற ஏராளமான நன்மைகள் இந்த மரத்தில் உண்டு. இதனை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.